நாட்டில் இருக்கிறவங்க பொதுவாக என்ன செய்வாங்க, பரவலாக ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க அதை மேம்படுத்திக் கொள்வதற்காக பிறரிடத்தில் கையேந்துவாங்க, கொடுங்க பைசா பணம் இல்லாமல் இருக்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிள்ளைய படிக்க வைக்க வழி இல்லை, ஏழ்மையில் இருக்கிறவர்கள் கையேந்துகிறார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழுத்தி வருந்தி யாசகம் கேட்குறவங்களே பாருங்களேன், சில பேர் கண்ணியமாக லேசாக கேட்டு விட்டுருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இல்லைங்க அப்படின்னா விட்டுருவாங்க. சில பேர் ஒரு கிலோமீட்டர் பின்னாடியே வருவாங்க, அப்பா 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 ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, பசியில் இருக்குது, என்னத்தையா கொடுங்க என்னத்தையா கொடுங்க, பசிக்குதா இட்லி வாங்கிக்கலாம், இல்லை இல்லை காசை கொடுத்துடா பிற வாங்கிக்கிறோமா, பாருங்க ரொம்ப அழுந்தி ரொம்ப வருத்தி கட்டாயப்படுத்தி எல்லாம் பல பேர் கேட்பார்கள். அப்போ இந்த மாதிரி வறுமையில் இருக்கிறவர்கள் கையேந்துவதை பார்க்கிறோம். கையேந்துவது நல்லதா, அது ஒரு நாகரிகமானதா, எவ்வளவு வறுமை வந்தாலும் சகித்துக்கொள்வது நல்லதா, சகித்துக்கொள்வது நல்லது, பிறரிடத்திலே கையேந்தாமல் இருப்பது நல்லது. இப்போ அல்லாஹ் இந்த சஹாபாக்களை பற்றி சொல்லிட்டு அடுத்து அவங்களை பற்றி மேலும் வர்ணிக்கலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா மினத்தஃபி, வெளியூர்ல இருந்து யாராவது வந்தால் இவர்களை பற்றி என்ன நினைப்பாங்க தெரியுமா, இவங்கெல்லாம் பெரிய செல்வந்தர்கள் போல இருக்குது, யார்கிட்டையும் கையேந்துறதும் இல்லை, தொழிலும் இல்லை, வருமானத்துக்கு வழியும் இல்லை, அப்படின்னா வேற ஏதோ செட் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்கு, அங்கங்க தோட்டம் துறவுன்னு கட்டி போட்டு வேலைக்கு ஆளை போட்டுட்டு சாப பள்ளியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க போல இருக்கு என்று வறுமையின் பிடியிலே கிடக்கிற தோழர்களை பார்த்து அவர்கள் நினைப்பார்களாம், இவர்கள் பெரிய செல்வந்தர்கள் என்று நினைப்பார்களாம். எதனால நினைக்கிறாங்க, லா யஸ்அலூன நஸீல் ஹஃபம், அவங்க யார்ட்டையும் கையேந்து நிற்க மாட்டாங்க, குடும்ப குடும்பம்னு பிச்சை எடுக்க மாட்டாங்க, அப்ப யார்ட்டையும் கையேந்தவில்லையே, அதை பார்த்து ஒரு ஏழையை செல்வந்தனாக மக்கள் மதிப்பிட்டு விடுவார்கள். எதனால் ஏற்பட்டுச்சு, கையேந்துனா அசிங்கம்ல, நம்மளை தப்பா நினைச்சிருவாங்கள, நம்மளை பிச்சைக்காரன் நினைச்சிருவாங்கள என்ற வெக்க உணர்வு பொருளாதாரத்தோடு வந்து கலக்கும் பொழுது அவனுடைய கண்ணியத்தை உயர்த்துகிறது, மான மரியாதையை உயர்த்துகிறது, அதை பார்க்க